அனைவருக்கும் பண்பான வணக்கம். முனைவர் அருட்சகோதரி ஆவி நரசி, உதவி பேராசிரியர் நிர்மலா மகளிர் கல்லூரி, கோவை. புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலின் ஆசிரியர் ஐயனார் இதனார் ஆவார். அவர் வெற்றி படலத்தில் எடுத்து கூறப்பட்டுள்ள செய்திகளை காணொலியாக காணலாம். வெற்றி படலத்தில் 19 துறைகள் இடம்பெற்றுள்ளன. அவற்றுள் முதலாவதாக இடம்பெற்றுள்ள செய்தி மன்னொரு தொழில் கல்லூரி தொழில் பற்றி இந்த ஆசிரியர் விளக்கியுள்ளார். பகையுருடைய ஆணையை கவர்வதற்காக ஆரவாரத்தோடு சென்று வெற்றி வெற்றி அறமும் சரணமும் வெற்றி வெளிப்புறத்துறை என்பதாகும். ஊர்கொலை, ஆகோல், ஊசல் மாற்று, சுரத்துணித்தல், தலை தோற்றம். ஊர்கொலை என்பது வெற்றி மரபர்கள் பகைவருடைய மதிலை தீயிட்டு அடித்து ஊரில் உள்ளவர்களை கொன்று குவிப்பது. ஆகோல் என்பது ஆர் என்றார் பசு, வெற்றி பெற்ற மரபர்கள் பசுக்களை கவர்ந்து கொண்டு ஊசல் மாற்று. இவ்வாறு வெற்றி பெற்ற மரபர்கள் பகை நாட்டின் மீது இனிமேல் ஊசல் சண்டை சச்சரவுக்கு எதுவும் இல்லை என்று சொல்லும் வகையில் ஒரு மாறுபாட்டை ஏற்படுத்தக்கூடிய நிலையை உணர்த்துவது ஊசல் மாற்று என்பதாகும். புறத்துவித்தல், இவ்வாறு வெற்றி பெற்ற மரபர்கள் தங்களுடைய வெற்றியின் அடையாளமாக பெற்றுக்கொண்ட ஆணிறைகளை கவர்ந்து ஆட்டு வழியை நடத்தி சென்று ஆணிலைகளுக்கு தேவையான உணவுகளையும் தண்ணீரையும் மீச்சலையும் கொடுத்து பாதுகாப்பாக அழைத்து செல்லுதல்தான் சுரத்துவித்தல். தலைத்தோற்றம், தலைத்தோற்றம் என்பது வெற்றி மரவன் முன்னே வர தலைவன் முன்னே வந்து வழிகாட்டுவது தலைத்தோற்றம் என்பதாகும். தந்து நிறை பாதியீடு உண்டாட்டு. தந்து நிறை அப்படின்னா வெற்றியார் தாம் கைப்பற்றி வந்த ஆண் இறைகளை ஊரின் நடுவில் வந்து நிறுத்துவது. தந்து நிறை ஆண் இறைகளை ஊரின் மன்றத்தில் வந்து நிறுத்துவது. பாதீடு மரபர்களின் தகுதிக்கேற்ப வீர மரபர்கள் அவர்கள் போர் சென்று வெற்றி பெற்ற அவருடைய வலிமைகளுக்கு ஏற்ப ஆண் இறைகளை தலைவன் பங்கிட்டு கொடுப்பதுதான் பாதீடு. இவற்றுள் ஒளி வீசுகின்ற வாள் போரினை செய்த வீரர், பிறர் அறியாதவாறு பகைவர் நாட்டுக்கு வந்து ஆணிரையை கைப்பற்றிய ஒற்றர், நல்ல நிமித்தம் பார்த்துக்குரிய புலவர் என அனைவருக்கும் தலைவன் ஆணிரைகளை பரிசாக பங்கிட்டு கொடுப்பது மரபு. இந்த ஆண்டு வெற்றி மரபர் வெற்றி பெற்றதனுடைய அடையாளமாக கல்வியினை உணர்ந்து மகிழ்ச்சியை கொண்டாடி மகிழ்வது உண்டாட்டு என்னும் குறையாகும். கொடுப்பது கொடை மரமாகும். இல்லை வழக்கு, இல்லை வழக்கு என்பது காரி பறவையின் ஒளியை கேட்டு அது குறியாகாதவாறு புலவர் கூறிய வழக்கினை விருச்சி சொல்லாக கூறுவது பிள்ளை வழக்கம். துடிநிலை, தொன்று தொட்டு மரபு மாறாமல் துடி என்னும் கருவியை கொட்டுபவனுடைய குடி பழமையை புகழ்வது துடிநிலை என்பதாகும். ஒற்றவை நிலை எரியாட்டு, அதாவது வீர மரபர்கள் தங்களுடைய தொழிலுக்கு துணையாக இருந்த தெய்வத்தினை நினைத்து வழிபாடு செய்வது ஒற்றவை நிலையும் வெறியாட்டும் என்னும் நிலையாக அமைகிறது. வெற்றிக்கு காரணமாக இருந்த ஒற்றவையை புகழ்ந்து பேசுவது ஒற்றவை நிலையாகும்.
முற்றாத ஒளியையும் வெற்றியுடைய மரவ தெய்வத்தினுடைய இரக்கத்தை விளக்குவது குற்றவின் நிலையாக அமைகின்றது. விளையாட்டு மரக்குடி மகளிர் வேலோடு வள்ளி கூத்தாடுவதே விளையாட்டு என்னும் துறையாகும். மரக்குடியில் பிறந்த பெண்கள் தன்னுடைய கணவர்கள் மேற்கொண்ட தொழில் நன்றாக முடிவு பெற வேண்டும் என கடவுளுக்கு பொற்றவை தெய்வத்திற்கு வேலோடு வள்ளி கூத்தி ஆடுவர். இவ்வாறு வெற்றி படலத்தில் உள்ள வெற்றி மரவர்கள் ஆணையறைகளை கரந்தை மரவர்களோடு போரிட்டு கரந்தை மரவர்களுக்கு எதிராக அவர்களுடைய ஆணையறைகளை கவர்ந்து வந்ததை குட்டுவது இந்த வெற்றி படலத்துறையாக அமைந்துள்ளது. அன்பார்ந்தவர்களே, இந்த காணொளி வழியாக இந்த இலக்கணம் பற்றின புரிதல் உங்களுக்கு அதிகமாக உணர்ந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என நம்புகிறேன். வெற்றி படலம் பற்றின செய்திகளை எளிதாக புரிந்து கொள்வதற்கு இந்த காணொளி உங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கும். நன்றி, வணக்கம்.